வணக்கம் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் விறுவிறுப்படையும் தேர்தல் பிரச்சாரம் தங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் தமிழகத்தில் பிரச்சாரம் திட்டங்களை முன்னிறுத்தி அஇஅதிமுக பிரச்சாரம் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று வாக்கு சேகரிப்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை ஆத்தூர் பகுதிகளில் அரசு மருத்துவமனை ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் தமிழக தேர்தல் பிரச்சாரம் இறுதி நாளன்று கூடுதலாக இரண்டு மணி நேரம் வாக்கு சேகரிக்க அனுமதி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ விரிவான செய்திகள் தமிழகம் புதுச்சேரியில் வரும் ஆறாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது தமிழ்நாடு கேரளா அசாம் மேற்குவங்கம் மாநிலங்களிலும் புதுச்சேரியிலும் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு அசாம் மேற்குவங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது தமிழகம் புதுச்சேரி கேரளாவில் ஒரே கட்டமாக ஏப்ரல் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை அஇஅதிமுக பிஜேபி பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியாகவும் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் மற்றொரு அணியாகவும் தேர்தலை சந்திக்கின்றன அமமுக தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது மக்கள் நீதி மையம் சமத்துவ மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகியன ஒரு அணியாக களத்தில் உள்ளன நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது வாக்குப்பதிவுக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் தமிழகம் புதுச்சேரியில் வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளதால் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகளை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் செய்தார் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதேபோல் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்களும் பல்வேறு தொகுதிகளுக்கும் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மீனவர்களின் நலனுக்காக மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் தேசிய அளவில் மருத்துவம் தொழில்நுட்ப கல்விகளை அவரவர் தாய் மொழியிலேயே கற்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் மீனவர் நலன்களுக்காக மத்திய அரசு தனியாக ஒரு துறையை உருவாக்கி மத்திய நிதிநிலை அறிக்கையில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்து இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மத்திய அரசு மாற்றி வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் தளி தொகுதிகளின் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் அடுத்த ஆண்டுகளில் பிஜேபி மற்றும் அஇஅதிமுக இணைந்து தமிழகத்தில் ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் வகையில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் இதேபோல் மீனவர்களுக்கும் நிதியுதவிகள் வழங்கப்பட உள்ளதாக கூறினார் மீண்டும் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழகம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மது இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் என்று தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பில் பிஜேபி அதிக அக்கறை கொண்டுள்ளதாக அவர் கூறினார் தளி பகுதி தொழில் வளர்ச்சியில் முன்னேறிய பகுதியாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதியளித்தார் திமுகவின் அரசியல் பயணம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பிறகு தொய்வடைந்துள்ளதாகவும் இதேபோல் காங்கிரஸ் கட்சியை மக்கள் முற்றிலும் புறக்கணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வளர்ச்சியை பெற முடியும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் சிறந்த மாநிலங்களில் ஒன்றான தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பு வழங்க வேண்டும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் பாண்டுரங்கனை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு சாதனைகள் செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை ரயில்வே விமான போக்குவரத்து திட்டங்கள் இலவச சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அவர் கூறினார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனைத்து கட்சியினரும் கண்ணியத்துடன் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் விருதுநகரில் சர்வதேச அளவிலான விளையாட்டு மைதானம் பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்களை அமைக்க பிஜேபி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படுவதால் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலிலும் தங்களது கூட்டணி வெற்றி பெற்றால் மேலும் பத புது புதிய புதிய திட்டங்களும் கூடுதல் நிதி ஒதுக்கீடும் தமிழகத்திற்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு ராமேஸ்வரம் சென்று அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அவரது வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டுகளாக அஇஅதிமுக அரசு மேற்கொண்டு வந்துள்ள வளர்ச்சிப் பணிகள் ஏராளம் என்று கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக அரசு பிரமிக்கும் வகையில் ஆட்சி நடத்தியிருப்பதாகவும் அஇஅதிமுக அரசின் இணக்கமான கொள்கைகள் காரணமாக முதலீட்டாளர்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுத்ததாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியினரை அரவணைத்து அவர்களோடு ஒன்றிணைந்து பரப்புரையில் ஈடுபட்டு அமோகமான வெற்றியை அஇஅதிமுக பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த பத்தாண்டு காலத்தில் தமிழகம் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்தித்ததாகவும் அவற்றை எதிர்கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை சரியான தருணத்தில் வழங்கியதாகவும் அவர் அந்த பிரச்சாரத்தின் போது கூறினார் இதன் காரணமாக மக்கள் அஇஅதிமுக மீது பேரன்பு கொண்டிருப்பதாகவும் அது வாக்குகளாக மாறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார் அஇஅதிமுக சாதனைகளை கூறி வாக்கு சேகரிப்பதாகவும் அதிமுக பொய்ப் புகார்களை தெரிவித்து அஇஅதிமுக மீது குற்றம் சாட்டுவதாகவும் அவர் கூறினார் தொடர்ந்து திமுகவினர் கூறிவரும் வரும் பொய் வாக்குறுதிகளை தமிழக மக்கள் நம்பமாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சோழிங்கநல்லூர் தாம்பரம் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அஇஅதிமுக அரசு தோல்வியடைந்துள்ளதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊழல் குற்றம் புரிந்த ஆட்சியாளர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் விவசாயிகளுக்கு தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் கரும்பு கொள்முதல் விலை உயர்த்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அவர் வழங்கினார் ஒட்டன் சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டையில் அரசு மருத்துவமனையும் ஜவுளி பூங்காவும் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பழனி பகுதியில் பச்சையாறு அணை கட்டப்படும் திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் ஆயக்குடி ஆகிய பகுதிகளில் காய்கறி குளிர்பதன கிடங்குகள் உருவாக்கப்படும் ஒட்டன் சத்திரத்தில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அவர் கூறினார் விவசாயிகளின் நலன் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் நாளில் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்வதற்கான கால அவகாசம் இரவு ஏழு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்பதால் தேர்தல் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்குமாறு வானிலை மையம் இருப்பதை அடுத்து பிரச்சாரத்திற்கு கடைசி நாளான வருகிற நான்காம் தேதி கூடுதலாக இரண்டு மணி நேரம் பிரச்சாரம் செய்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார் இதன்படி நான்காம் தேதி அன்று இரவு ஏழு மணி வரை பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் அசாம் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் இரண்டாம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி போட்டியிடும் நந்திகிராம் உட்பட முப்பது தொகுதிகளில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட தேர்தலில் நூற்று எழுபத்தோரு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இங்கு மொத்தம் முன்னூற்று நாற்பத்தைந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட தளவாடப் பொருட்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தேர்தல் பணியாளர்களும் இன்று மாலையே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குப்பதிவு ஏற்பாடுகளை மேற்கொள்ள உள்ளன இவ்விரு மாநிலங்களிலும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாட்டின் கடைக்கோடி மாவட்டமாக உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருடம் முழுவதும் வந்த வண்ணம் உள்ளனர் முக்கடல்களின் சங்கமம் கன்னியாகுமரி அம்மன் ஆலயம் பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை காந்தி மண்டபம் பனை ஓலைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட நேர்த்தியான கைவினை பொருட்கள் கதிரவனின் உதயமும் மறைவும் என்று கன்னியாகுமரியின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிகபட்சமாக எழுபத்து ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாயின இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் காங்கிரசும் திமுகவும் தலா மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றன இம்மாவட்டத்தில் மொத்தமுள்ள பதினைந்து லட்சத்து அறுபத்து ஏழாயிரத்து ஏழு வாக்காளர்களில் தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு பெண்களும் மற்றவர்கள் உள்ளனர் வரும் ஆறாம் தேதி அன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் திமுக வேட்பாளர் எஸ் ஆஸ்டின் நாகர்கோவில் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் எம் ஆர் காந்தி திமுக வேட்பாளர் என் சுரேஷ் ராஜன் குளச்சல் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ரமேஷ் காங்கிரஸ் வேட்பாளர் ஜே ஜி பிரின்ஸ் பத்மநாபபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டி ஜான் தங்கம் திமுக வேட்பாளர் மணி தங்கராஜ் விளவங்கோடு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ஆர் ஜெயசீலன் காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் விஜயதாரணி கிள்ளியூர் தொகுதியில் தமாக வேட்பாளர் கே வி காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் கன்னியாகுமரி தொகுதியில் மக்களவைக்கான இடைத்தேர்தலும் வரும் ஆறாம் தேதியன்று நடைபெறவிருக்கிறது கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியின் உறுப்பினராக இருந்த வசந்தகுமாரின் மறைவை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே இந்த மாவட்டத்தினுடைய உயிர்நாடியாக விளங்கக்கூடிய பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உட்பட்ட அணைகள் முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும் இதன் மூலம் இந்த மாவட்டத்தினுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அதே போன்று குளங்கள் தூர்வாரதற்கு கடந்த காலங்களில் அனுமதி வழங்கப்பட்டது சமீபத்தில் வழங்கப்படாமல் இருக்கிறது குளங்கள் தூர்வாரவதற்கு அனுமதி தர வேண்டும் குமரி மாவட்டத்துக்கு என்ன செய்யணும் என்பதை சொல்லி செய்ய வேண்டும் குறிப்பாக ஒரு விவசாய கல்லூரி ஒரு பிஎல் வழக்கறிஞர் கல்லூரி ரெண்டு கல்லூரியும் கொண்டு வரணும் இதுபோக தொழிற்பேட்டைகளை தொடங்கணும் மணல ஐடி பார்க்கு கொண்டு வரணும் மற்றும் ரப்பர் தொழிற்சாலை இதுவரை எல்லாரும் பேசி பேசி நம்ம வருஷமாக நம்ம இருக்கோம் அதனால் ஒரு ரப்பர் தொழிற்சாலையை உணர்ந்து அதன் மூலம் ஒரு பல தொழில்கள் கொண்டு கொண்டுவரலாம் சுமார் ஒன்றரை லட்சம் மீனவர்கள் வசிக்கும் கன்னியாகுமரி தொகுதியில் கடலரிப்பு தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்பது மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது மேலும் பறக்கை தோரங்காடு பகுதியில் நெல் அதிகம் விளைவதால் நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்பது நெல் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது குமரி மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் ஆறாம் தேதி நீண்டகால அடிப்படையிலான வேளாண் வழிமுறைகள் பருவத்திற்கு ஏற்ற விதைப்பு மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான கடன் வசதி ஆகியவை சரியான தருணத்தில் கிடைக்குமானால் வேளாண் பெருமக்களின் வருவாய் அதிகரிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மோகன் காண்டா எழுதிய இந்தியாவில் வேளாண்மை நிகழ்கால சவால்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டு பேசிய அவர் நவீன இயந்திரங்கள் அறிவியல் ஆய்வுகள் மற்றும் இளைய சமுதாயத்தினரிடம் ஏற்பட்டுள்ள ஆர்வம் ஆகியவை வேளாண் தொழிலை லாபமுடைய தொழில்துறையாக மாற்றும் என்று குறிப்பிட்டார் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் விவசாய பெருமக்களின் உறுதி காரணமாகத்தான் நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்தது என்று அவர் பாராட்டு தெரிவித்தார் நாட்டில் உணவு பற்றாக்குறை இல்லாத நிலை ஏற்பட்டிருந்த போதிலும் சத்துள்ள தாவரங்களின் விளைச்சல் மீது கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது என்று கூறினார் ஆய்வுக் கூடங்களில் நடத்தப்படும் ஆராய்ச்சிகளின் பலன்கள் விளை நிலங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின்கீழ் உணவு பதப்படுத்துதல் துறைக்கு பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் இந்த முடிவு விவசாயிகளின் வருமானம் உயர உதவி செய்யும் என்று தெரிவித்தனர் மேலும் இந்த திட்டம் குறித்து தெரிவித்த கோயல் இது வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவதோடு இந்திய பொருட்களுக்கான மதிப்பு கூட்டு தொடரையும் ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வருவதற்கு முன்பு உணவுத்துறை அமைச்சகத்தால் பல்வேறு துறையினர் உடனும் கலந்து தான் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறினார் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் முகக்கவசம் அணிய வேண்டும் என தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் எடுத்த தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் முப்பத்து ஐந்து அடி உயரம் கொண்ட முருகன் திருவுருவச் சிறை உடைய கோவிலின் நன்னீராட்டு விழாவில் அவர் இன்று கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாற்பத்து ஐந்து வயது நிறைவு பெற்றவர்களுக்கு நாளை முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதால் தாமும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இருப்பதாக கூறினார் இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னைக்கு திரும்பியபோது சாலை விபத்தில் காயமடைந்து காணப்பட்ட இளைஞரை மீட்டு அவருக்கு முதலவி அளித்ததுடன் தன்னுடன் வந்த பாதுகாப்பு வாகனத்தில் அவரை ஏற்றிக்கொண்டு காவலர் ஒருவருடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் காயம் அடைந்த நபருக்கு உரிய சிகிச்சை வழங்க மருத்துவர்களிடம் அவர் தொலைபேசி வாயிலாக கேட்டுக்கொண்டார் பொறியின்மை யாருக்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை பழி என்கிறது திருக்குறள் இதன் பொருள் ஊடல் உடல் ஊனம் என்பது பழிக்கு ஆளாகும் தவறில்லை என்றும் அறிவை வளர்த்து முயற்சி மேற்கொள்ளாமல் இருப்பதுதான் பழிக்கு இடமளிக்கும் என்று கூறுகிறார் வள்ளுவர் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாக்களிக்க உரிமை உள்ளது என்பதோடு அந்த ஜனநாயக பெருவிழாவில் பங்கேற்க அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொறுப்பும் நமக்கு உள்ளது என்பதை இந்த காணொலி காட்சி நமக்கு விளக்குகிறது செயல் எதுவாயினும் அவற்றில் விதிவிலக்கு என்று பார்த்தால் மாற்றுத்திறனாளிகள் என்பதுதான் பொதுவான குறைபாடாக இருப்பது வழக்கம் அரசு அலுவலக கட்டிடங்களில் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவான வகையிலும் அணுகுமுறையிலும் வசதிகள் தற்போதுதான் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நூறு சதவீத வாக்குப்பதிவு என்ற இலக்கை நோக்கிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இயல்பான வாக்காளர்களை நோக்கி அமைந்திருக்கும் இந்த தருணத்தில் வாக்களிக்க பல்வேறு நடைமுறைகளும் விதிமுறைகளும் இருப்பதால் அவற்றை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளும் அறியும் வகையில் செய்வது அவசியமாகிறது சமூகத்தின் அங்கமான அவர்களும் எந்த தடையுமின்றி இலகுவாக வாக்களிக்க முடிந்தால் மட்டுமே நூறு சதவீத வாக்குப்பதிவு என்ற இலக்கை ஓரளவுக்கேனும் எட்ட முடியும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சாட்சியாபுரம் செவித்திறன் குறையுடையோர் உயர்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வாயிலாக சைகை மொழி தேர்தல் விழிப்புணர்வு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட தலைவருமான இரா கண்ணன் தலைமையில் நடைபெற்றது நமது உரிமைகளை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வான தேர்தலில் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டுவிடக் விடக்கூடாது என்பதற்காகவும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட நிர்வாகம் நடத்தி வருகிறது என்றும் இந்த தேர்தலில் மாற்றுத் திறனாளிகளும் முழு அளவில் பங்கேற்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த குறிப்பிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் நிகழ்ச்சியில் பேசிய இராக் கண்ணன் தெரிவித்தார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் எவ்வாறு வாக்களிப்பது என்றும் கட்டுப்பாட்டு எந்திரம் வாக்குப்பதிவு எந்திரம் வாக்கு உறுதிச்சீட்டு எந்திரம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் இந்த நிகழ்ச்சியில் சைகை மொழி வாயிலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொண்டனர் நிகழ்ச்சியில் நடைபெற்ற அத்துணை நிகழ்வுகளையும் சிஎஸ்ஐ பள்ளி தலைமை ஆசிரியர் சைகை மொழியில் மொழிபெயர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எடுத்துரைத்தார் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தவறாமல் வாக்களிப்போம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தமைக்கும் வாக்களிக்கும் முறை குறித்து விரிவாக எடுத்துரைத்ததற்கும் தங்களது நன்றியை சைகை மொழியில் மாற்றுத் திறனாளிகள் மாவட்ட தலைவருக்கு தெரிவித்துக் கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் தன்னார் விளக்கலாக பணியாற்ற உள்ள நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் கடலூர் ஆயுதப்படை வளாகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எம் ஸ்ரீ அபினவ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உலகின் பெரிய ஜனநாயக நாட்டில் மாணவர்களாகிய நீங்கள் தேர்தல் பணியில் பங்கேற்பது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்றார் கொரோனா தொற்று காலத்தில் அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள அடிப்படை தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தேர்தல் பணி புரிய வேண்டும் என்றும் வாக்குச்சாவடியில் வாக்காளர்களை சமூக இடைவெளியில் வரிசைப்படுத்தி நோய் தடுப்பு பணியில் ஈடுபட வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தேர்தல் அமைதியாகவும் அதிக அளவில் வாக்குப்பதிவு நடைபெறவும் மாணவர்களின் பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் செயின்ட் ஜோசப் கல்லூரி பெரியார் கலைக்கல்லூரி கந்தசாமி நாயுடு பெண்கள் கல்லூரி கிருஷ்ணசாமி கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உட்பட இருபத்தி இரண்டு கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் பாரதியார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக கோவை கல்வீரம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்கலைக்கழகத்தின் ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் தடுப்பூசி செலுத்தும் பணியினை பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் காளிராஜ் மற்றும் பதிவாளர் முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மிகுந்த ஆர்வத்தோடு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் நாட்டின் எழுபத்து ஐந்தாவது சுதந்திர தின விழாவையொட்டி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் அம்ருத் மகோத்சவ் என அழைக்கப்படும் சுதந்திர இந்தியாவின் வைர விழா கொண்டாட்டங்களை முன்னிட்டு இந்திய உணவுக் கழக தென்மண்டல அலுவலகத்தில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இந்திய உணவுக் பணியாற்றிய ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பங்களிப்போடு நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடல் கூட்டம் தென்மண்டல நிர்வாக இயக்குநர் ஆர் டி நசீம் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய நசீம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைப்பதை உறுதி செய்யும் அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு விவசாய விளைபொருட்களின் விலை அதிகமாகாமல் இருப்பது குறித்தும் சிந்திக்க வேண்டியிருப்பதாக கூறினார் கொரோனா தடை காலத்தில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார் தமிழகத்தில் புதிதாக இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பிலிருந்து ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையில் தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது பேருக்கு இந்நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது இதனையடுத்து மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது கொரோனா பாதிப்புகள் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது கடுமையான ஊரடங்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமல்படுத்தப்பட்டது தொடங்கி தற்போது வரை தளர்வுகள் சிறிது சிறிதாக அதிகரிக்கப்பட்டு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு ஒவ்வொரு மாதமும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ள அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகங்கள் ஆங்காங்கே நிலவும் கொரோனா தொற்று பரவல் நிலையை பொறுத்து ஊரடங்கு குறித்து முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நாடு முழுவதும் நாளை தொடங்குகிறது உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா பெருந்தொற்று பருவதை கட்டுப்படுத்த உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசிகள் முதற்கட்டமாக மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கும் செலுத்தப்பட்டது பின்னர் மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இணை நோய் பாதிப்பு உடையவர்கள் உட்பட நாற்பத்து ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி நாளை தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக பிறந்த அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இணை நோய் பாதிப்பு உடையவர்கள் தடுப்பூசி போட்டுக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பிரிவு நீக்கப்பட்டுள்ளது எனவே தடுப்பூசி போட்டுக்கொள்ள விரும்பும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டோர் அரசின் கோவின் இணையதளத்தில் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் எனினும் தடுப்பூசி செலுத்தும் மையங்களுக்கு நேரடியாகச் சென்றும் தங்கள் பெயரை பதிவு செய்து தேதியை முடிவு செய்து கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி தொடர்பான புகார் ஏதும் இருந்தால் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஐந்து என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் நான்காம் தேதி வரை பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடமேற்கு திசையிலிருந்து வரும் தரைக்காற்று தமிழக பகுதியை நோக்கி வீசுவதால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களின் சில பகுதிகளில் அதிக வெப்பநிலை இயல்பை விட ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் அனல் காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் விவசாயிகள் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோர் பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை திறந்த வெளியில் வேலை செய்வது மற்றும் பேரணிகள் செல்வதை தவிர்க்குமாறும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக தெளிவாக காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஒன்பது டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்